இந்த விடியல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது அது என்ன என்பதை பற்றி தான் இந்த விடியோவில் நம் டேட்டெலாம் பார்க்க போகிறோம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வந்து வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கப்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ள பயனாளிகளுக்கு வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் ஆணை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு வந்து பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் வந்து குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை அடையும் வகையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட அறிவித்தார் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பை தமிழக சட்டப்பேரவையில் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வெளியிட்டார் தமிழகத்தில் வந்து குடிசை வீடுகளில் குடியிருப்போருக்கு புதிதாக கான்கிரீட் கூறையுடன் கூடிய வீடுகளை கட்டித்தருவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் கூறப்பட்டது இதற்கான அறிவிப்பை தொடர்ந்து வந்து இது சம்பந்தமான அரசாணையை ஊரக வளர்ச்சித்துறை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது அதில் பயனாளிகளுக்கான தகுதிகள் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகின இதைத் தொடர்ந்து கலைஞர் கனவில் இல்லம் திட்டத்தை செயல்படுத்து தொடர்பான வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டன தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவில்லம் திட்டத்தின் கீழ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு வந்து ரூபாய் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் என்ற அளவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூன்றாயிரத்து நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கலைஞரின் கனவில்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் அனைத்தும் வந்து அறுபது சதுரடியில் சமையலுடன் இருக்க வேண்டும் இதில் முந்நூறு சதுரடி கான்கிரீட் குறையுடனும் எஞ்சி அறுபது சதுரடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் அமைக்கப்பட்ட குறையாக பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்க அமைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது சொந்தமாக பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கலைஞர் கனவில்லம் இல்லம் திட்டத்தில் வீடுகட்ட தகுதியானவர்கள் புறம்போக்கு இடத்தில் குடிப்பவர்கள் இதில் வீடு கட்ட முடியாது சொந்தமாக கான்கிரீட் வீடு இருப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது பயனாளிகளுக்கான தொகை அவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வழங்கப்படும் கலைஞர் கனவில்லம் திட்டத்தின்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒதுக்கீட்டு தொகை ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் அதில் மூன்று லட்சத்தி பத்தாயிரத்தை நிதியாகவும் மீதம் நாற்பதாயிரத்திற்கு கட்டுமான பொருட்களாகவும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கலைஞர் கனவில்லம் திட்ட பயனாளிகளின் தேர்வை ஜூன் மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது பயனாளிகள் பட்டியல் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெறப்பட்டது இந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டுவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது கலைஞர் கனவில்லம் திட்டத்தின் மூலம் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர் மீதமுள்ள பயனாளிகளுக்கு வந்து வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் ஆடைகள் வழங்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியே உள்ளது இதுதான் நம் முக்கிய அறிவிப்பு உங்களுக்கான பணியாணை வழங்கலாம் உங்கள் ஊரில் இருக்க ஊரக வளர்ச்சித்துறையில் போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த வருடம் மொத்தம் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளனர் மீதமுள்ளவர்களுக்கு அடுத்தடுத்த ஆண்டு இந்த திட்டத்தில் வீடு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகணிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேற சின்ன விடுத்துனா கமெண்ட்ஸில் கொண்டு பண்ணுங்கள்